மனம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இப்போ ஒவ்வொரு சமயத்திலும் மன உறுதி வேண்டும், மனசு தளர்ச்சி இருக்க கூடாது. வள்ளுவன் சொல்றான், வினைத்திற்பம் எல்லாத்துக்கும் பயன்படும், இல்லாதத்தானுக்கும் பயன்படும், அரசியல்வாதிக்கு பயன்படும், ஞானிகளுக்கு பயன்படும். எடுத்துக்கொண்ட காரியத்தை சிறப்பாக முடிக்க வேணும். சரி, எடுத்துக்கொண்ட காரியம் தடைபடுது முன் செய்த வினை காரணமாக உறுதியாக பிடித்துக்கொள். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பெறணும். தவமும் ஒரு வேலை தானே, தொழில் தானே, உறுதியாக இருக்க வேண்டும். அது உறுதியாக அந்த ஆசான் திருவடியை பிடிக்க வேண்டும். ஆசான் திருவடி உறுதியாக பற்றினால் எல்லாமே சித்தி பெறலாம். பக்தி இல்லையே என்ன செய்யணும்? கேலியா மாணிகவாசகா மா மேருவே மரகத மலையே மகத்துவமே அருளமுதே அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே தேனே தெளிவே தகட்டாத தெல்லமுதே தீஞ்சுவை பாகுவே கரும்பே கற்கண்டே கனிரசமே கனிந்தனர் கனியே கனிரசமே என்று மாணிகவாசன் கேட்குறேன். ஏயா மாணிகவாசன், எல்லாம் ஒன்றுதான். நீ ராமலிங்க சாமி கேட்டாலும் அவருக்கு தெரியும். இப்படி கேட்குறோம், முற்று பெற்ற முனிவனே மாணிகவாசகா ராமலிங்க சாமியில் என்று கேட்குறோம். இப்படி வணங்க வணங்க என்ன ஆகும்னா, எல்லா வகையான உறுதியும் தானே வரும். நாமத்தை சொன்னால் உறுதி தானே வரும். எடுத்துக்கொண்ட லட்சியத்தை முடித்தேங்கிற முடித்தே ஆகுங்கிற உணர்வு வரும், இல்லைன்னா இடையில சடப்பட்டு போகும். ஏன் சில பேர் துறவு மேற்கொள்ளுகிறான், தடைபடு முன் செய்த வினைய வந்து சூழ்ந்துக்கும். ஒன்று பெண் வடிவாக வரும், அல்லது பொருள் வடிவாக வரும், அல்லது வேறு வகையான வேறு வேறு வகையாக வரும். வந்து அவனை தவத்தை கெடுத்துவிடும், உறுதியை பற்ற முடியாது. இப்படி அவர்கள் ஆசையை கேளு, என்ன பாவம் செய்தனோ தாயே மணிகவாசகா, நான் என்ன பாவம் செய்தனோ தெரியல, உன் திருவடியை பற்ற முடியலை என்னால். ஏன்னா நாமத்தை சொல்கிற நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அவர்களும் இப்படியே பார்த்துட்டு இருப்பான். வினை சூழ்ந்துருக்கு, அதான் போட்டு பையன் தடுமாறிக்கிட்டு இருக்கிறான். தொடர்ந்து பிடித்தவள் அல்ல தடையால் அவரே உடைத்து விடுவார்கள். பிடிக்க சொல்லணும், விடுமாவனே விடாது. தொடர்ந்து நாமத்தை சொன்னால் நிச்சயமாக தடைகள் உடையும், உறுதி மனப்பான்மை வரும். ஒருவனுக்கு எடுத்துக்கொள்ள லட்சியத்தை அடைந்து தீருங்க உறுதி வந்தால் அது திருவள் துணை இருக்கின்றது. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், ஒருவன் மனத்திற்பம், மன உறுதி. இப்போ மன உறுதியை அந்த செயல்பாடு, அந்த செயலை முடித்தே முடிக்கத்தான் வேணுங்கிற உறுதி திருவள் துணை இல்லாமல் வராது. இடையிடையே பிரச்சனைகள் வரும். இளையர்த்தானுக்கு வறுமை வந்தாலும் பிரச்சனை தான், ஞானிகளுக்கு வறுமை வந்தாலும் பிரச்சனை தான். ஆரம்ப காலத்தில் செல்வ ஆரம்ப காலத்தில் வருமாதம் இருக்க தான் செய்யும். வறுமை இருக்குதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்ல முடியுமா? இந்த தொழில் ஆக ஆகாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.